நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்கைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பிஸ்னி மக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சஸ்ட் ஆப்ஷன் சரி சரிங்க வீடியோ போலாம் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியை சேர்ந்தவர் தான் சிவானந்தம் இவரோட ராணுவ வீரர் இவருடைய மனைவிதான் வனிதா வயது இருபத்தி ஒன்பது இவருடைய மகன் தான் நந்தீஷ்குமார் வயது நான்கு இந்நிலையில் தான் வனிதாவுக்கும் அதே ஊரை சேர்ந்த கார் டிரைவரான கார்த்திக் ராஜா என்கிற சிவ கார்த்திக் என்ற இருபத்தெட்டு எட்டு வயது வாலிபனுடன் தொடர்பு ஏற்பட்டது இதையடுத்து அவர்கள் இரண்டு பேரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து வந்தனர் அதன் பிறகு சிறுவனுடன் ஆந்திரா மாநிலம் திருப்பதிக்கு சென்று தனியாக வீடு வாடகை எடுத்து வசித்து வந்தனர் இந்நிலையில் தான் அவருடைய உல்லாச வாழ்க்கைக்கு இடையராக இருந்ததாக நந்தீஷ்குமாரை வனிதாவும் கார்த்திக் ராஜாவும் அடிக்கடி அடித்து கொடுமைப்படுத்தியும் வந்தனர் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி நந்தீஷ்குமாரை இவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து தாக்கினார்கள் இதில் படுகாயமடைந்த அவனை தூக்கிக் கொண்டு ஊருக்கு சென்று வருகிறோம் என வீட்டின் உரிமையாளரிடம் கூறிவிட்டு கிருஷ்ணகிரிக்கு வந்துள்ளனர் ஆனால் வரும் வழியிலேயே நந்தீஷ்குமார் இறந்தும் விட்டான் இதையடுத்து கிருஷ்ணகிரி பஸ் நிலையம் அருகிலுள்ள வாரத்திற்கு சிறுவன் நந்தீஷ்குமாரின் பிணத்தை எடுத்துச் சென்று வனிதாவும் சிவகார்த்திக்கும் புதைத்துவிட்டு மீண்டும் திருப்பதிக்கு சென்றனர் அப்போது அவரிடம் வீட்டின் உரிமையாளர் எங்கே உங்களுடைய குழந்தை என கேட்டுள்ளார் அதற்கு குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாதால் ஒரிலேயே குழந்தையை விட்டுவிட்டு வந்துவிட்டோம் என அவர்கள் கூறியுள்ளனர் இதனால் சந்தேகமடைந்த அவர் இது குறித்து உடனடியாக திருப்பதி போலீசில் புகாரும் அளித்துள்ளார் போலீசார் அவர்கள் இரண்டு பேரிடமும் விசாரணை நடத்தினார்கள் அப்போது குழந்தையை அடித்துக் கொன்றதாக அவர்கள் ஒப்பம் கொண்டனர் இதையடுத்து அவர்கள் இரண்டு பேரையுமே திருப்பதி போலீசார் கிருஷ்ணகிரிக்கு அழைத்து வந்து சிறுவனான நந்தீஷ்குமார் உடல் புதைக்கப்பட்ட இடத்தையும் பார்த்தனர் இதுகுறித்து கிருஷ்ணகிரி டவுன் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து கார்த்திக் ராஜா மற்றும் மனிதா ஆகிய இரண்டு பேரையும் கைதும் செய்தனர் பின்னர் அவர்கள் இரண்டு பேரும் கோர்ட்டில் ஜாமீன் பெற்று வெளியே வந்தனர் அவ்வாறு வந்த கார்த்திக் ராஜா தலைமறைவாகிவிட்டார் தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணை கிருஷ்ணகிரி மாவட்டம் அமர்வு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது விசாரணை முடிந்த நிலையில் நேற்று நீதிபதியான கலைமதி தீர்ப்பு வழங்கினார் அந்த தீர்ப்பில் கள்ளக்காதலுடன் சேர்ந்து மகனை அடித்து கொலை செய்த வனிதாவுக்கு பதினேழு ஆண்டுகள் சிறை தண்டனையும் பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டுள்ளார்